கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் உள்ளிட்ட நான்கு தளங்களில் கடந்த பிப்ரவரி 13 தேதி முதல் 74 லட்சம் ரூபாய் செலவில் 7 கட்ட அகழாய்வுப் பணிகள் நடந்து வருகின்றன. கீழடியில் 7 குழிகள் தோண்டப்பட்டு கல் உழவு கருவி, சுடுமண் பகடை, இரும்பு ஆயுதங்கள், விளையாட்டுப் பொருட்கள், செஸ் காயின், வட்ட சில்லுகள், உரை கிணறுகள், மூடியுடன் கூடிய பானை உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் தற்போது அடர் சிவப்பு நிறத்திலான பானை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 36 சென்டிமீட்டர் வெளிப்புறமும் 30 சென்டிமீட்டர் உள்புறமும் விட்டம் கொண்ட இந்த பானையின் விளிம்பு 2 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டதாக உள்ளது. இதுவரை பானையின் 17 சென்டிமீட்டர் உயரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த குழிக்கு அருகில் மூடியுடன் கூடிய பானை சில நாட்களுக்கு முன்பு கண்டறியப்பட்டது. வெளிர் சிவப்பு நிறத்தில் இந்த பானை கிடைத்தது. தற்போது கிடைத்த பானை அடர் சிவப்பு நிறத்தில் இருப்பதுடன் கழுத்து பகுதியில் கயிறு போன்ற வடிவமைப்பும் காணப்படுகிறது. நெல், அரிசி உள்ளிட்ட தானியங்கள் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பானை போன்று அமைந்துள்ளது. கீழடியில் இதுவரை 7 குழிகளில் அகழாய்வு பணிகள் முழுமையாக நடந்து முடிந்துள்ளது. செப்டம்பருடன் அனைத்து பணிகளும் முடிவடைய உள்ள நிலையில் புதிய குழியில் மேலும் பொருட்கள் கிடைக்கும் என தெரிகிறது.